विघ्नेश्वराय नमः। வணக்கம். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்குரிய தின பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது ஞாயிறு. இன்றைய நாளுக்குரிய நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது சந்திரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலே மிருகசீச நட்சத்திரத்தில் பகல் 1 மணி வரையும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய திதியாகப்பட்டது அம்மாவாசை திதி. மதியம் 12:10 மணி வரையும் அதன் பிறகு பிரதமை பிறக்கின்றது. இன்றைய நாள் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற பொழுது காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும் மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய கௌரி நல்ல நேரம் என்று பார்க்கின்ற பொழுது காலை 10:30 மணி முதல் 11:30 மணி முதலும் வரையும் பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய நாள் ராகு காலமாகப்பட்டது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டமாகப்பட்டது பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் ஆகப்பட்டது மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கின்றது. இன்றைய சூலமாகப்பட்டது மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராசிரம ராசியாகப்பட்டது விருச்சக ராசி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 மணி அளவிலே ஏற்படுகின்றது. இவையே இன்றைய நாள் பஞ்சாங்க குறிப்புகள். இனி நாம் இன்றைய தினத்திற்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற தனம், குடும்பம், வாக்கு, கல்வி ஸ்தானத்திலே சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது. சந்திரனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதி. அவரே உங்கள் ராசியிலே உச்சம் பெறக்கூடியவர். அதுதான் ரிஷபராசி உங்களுக்கு. எனவே நீங்கள் ரோகிணியிலே பிறந்தவர்களாகவோ, மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகவோ, அல்லது கிருத்திகையிலே பிறந்தவர்களாக இருப்பீர்கள். கிருத்திகைக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகளில்லை. ரோகிணி மற்றும் மிருகசீசத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக சூரிய கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு சூரியனுடைய ஆதித்ய ஸ்லோகத்தை முழுவதுமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முன்னோர்கள், மூதாதையர்கள், பித்ருக்களை மனதார நினைத்துவிட்டு, முதற் கடவுள், உங்கள் குலதெய்வம் போன்றவைகளையும் நினைத்துவிட்டு சூரியனுடைய பாடல்களை கேளுங்கள். பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை என்றாலும் சூரிய கிரகணம் என்பது இரண்டிலே ஏற்படுகின்றது. வார்த்தை வாக்குஸ்தானத்திலே இன்றைய நாள் பொதுவாக அமைதியாக இருப்பது நல்லது. வார்த்தைகள் முடிந்தவரை குறைத்து கொள்வதும், தேவையில்லாத பேச்சு இல்லாமல் ஓம் நமச்சிவாயா என்கின்ற மந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டிருப்பது நல்லது. இன்றைய தினம் அவற்றை செய்யுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் எல்லாம் சூரிய கிரகம் என்பதனால் பெரிய அளவிலே அவற்றுக்குரிய நிகழ்வுகள் இருக்காது. இருந்தாலும் அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் 10ஆம் இடத்துக்குரிய இடம் உங்களுக்கு இன்று பார்க்கின்றவர் சனீஸ்வரர். 10ஆம் இடத்துக்குரியவர் 9ஆம் இடத்திலே இருக்கிறார். அவரும் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆனாலும் 11ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. முடிந்தவரை இன்றைய நாள் எவற்றிலும் இல்லாமல் பெரிய அளவிலே முயற்சிகள் எடுக்காமல் தவிர்ப்பதும் இடைவெளிப்பாட்டுக்குரிய தினமாக அமைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று விடுமுறை நாள், நல்லதாகிவிட்டது. எந்த ஒரு செயலிலும் பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மனதிலே நமச்சிவாயா என்கின்ற மந்திரத்தை சூரிய கிரகணத்தின் நேரத்தின் பொழுது உச்சரியுங்கள். அந்த நேரத்திலே தேவையில்லாமல் மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் முடிந்தவரை அமைதியாக இடைவெளிப்பாட்டை செய்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சற்று பொறுமையும் கவனத்தோடு இருப்பது நல்லது. பிரச்சனைகள் என்று இல்லை, இருந்தாலும் வார்த்தைகள் விபோகிக்கின்ற பொழுது கோபம் வரும். அவற்றை குறைத்துக் கொள்வது, அந்த நேரத்தில் முடிந்தவரை அலைபேசியிலே பேசாமல் தவிர்ப்பது நல்லது.
இன்றைய நாள் சூரிய கிரகண நேரம் கூறியிருக்கிறது. அந்த நேரங்கள் சற்று பொறுமையாக இருக்கும்படி அதாவது இருப்பும்படி சாமியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருமணமாகாதவர்கள் மற்றும் காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் எவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது சால சிறந்தது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொரோனா தாக்குதலிலே எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் சந்தோஷம் நன்மைகள் அனுபவிப்பார்கள். வளம் நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இவை பொதுவான பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே முழுமையான யோக பலன்கள் அறிய வரும். என்னிடம் ஜோதிட பலன்கள் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் அலைபேசி எண்ணாகப்பட்ட 9941988555 இவற்றிலே என்னை அணுகலாம். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், 9941988555. விருப்பப்படுகின்றவர்கள் இந்த அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் சகலவிதமான நன்மைகளை இன்றைய தினம் உங்களுக்கு அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.